ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரமல் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை. இன்றைக்கி நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை நம்ம 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அந்த 1.5 லிட்டர் பாலும் பாதியை குறைஞ்சி வர அளவுக்கு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலைன்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் இப்போ பாருங்கள் நல்லா பாதியாக வத்தி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோடு சேர்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கையில் கலந்துக்கிட்டே ஒரு கையில் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஸ்டர்ட் பவுடரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கட்டி பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை கலந்து விடையில் அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இப்போ கட்டி இல்லாமல் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஸ்கு வச்சு இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஆற வச்சு நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 3 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள இந்த ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 டைம் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள் நான் 2-3 சுற்று நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கண்டெய்னரில் ஊற்றி இன்னும் 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது வரைக்கும் இதை 3 முறை நம்ம மிக்சியில் அடித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 4வது முறையாக நம்ம பண்ண போகிறோம். 4வது தடவையாக நம்மளுக்கு மிக்சி கப்பில் சேர்க்கையிலேயே எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா 2-3 சுற்று சுற்றி 8 மணி நேரம் மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ மிக்சியிலேருந்து அதே கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இதுவாகவே பாருங்கள் இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஐஸ்கிரீம் நல்ல வாசமாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பட்டர் பேப்பரில் சேர்த்துக்கோங்க. பட்டர் பேப்பரோ இல்லை எண்ணெய் தடவின பிளேட்டோ எதில் வேணால் நம்ம சேர்த்து இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஆற வச்சு இதை நல்லா நான் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மிக்சரோட இதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதான் லாஸ்ட்டு ப்ராசஸ். இதுக்கப்புறம் 8 மணி நேரம் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மேலே 1 பிளாஸ்டிக் கவரால் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் இதை வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரால் ரேப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் மேலே ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மிச்சம் இருக்கிற பாதி கேரமில் நம்ம லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் மேலே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீம் எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ 1 குழிக்கரண்டி எடுத்து இந்த ஐஸ்கிரீமை இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச கேரமில் இந்த ஐஸ்கிரீம் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.